هاي فريندز. هاي فريندز. واو 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 ஒரு கறி வாங்கிட்டல இங்க வந்து பதமே ஆகி விட்டாங்க சரி ஓகேங்க நம்ம கிளம்ப வெக்கேட் பண்ண போறோம் கிளம்ப போறோம் எங்க ட்ரிப் பாத்தீங்கன்னா மூணு தான் ட்ரிப் நம்ம ட்ரிப் போயிட்டு உங்களுடைய அங்க என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ எல்லாமே காமிச்சு உங்க என்ஜாய் பண்ண வைக்கிறதா எங்களுடைய வேலை மூணு எல்லாம் நான் பாத்துக்கலாம் மூணு எல்லாம் மூணு எல்லாம் நாங்க போற இடத்து பாருங்க சரி மூணு எல்லாம் மூணு ஆறு இருக்குங்க இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க மூணார் ஓடுதியா திருமூர்த்தி ஃபால்ஸ் பீச் அருவி அருவி எல்லாம் என்னென்ன சொல்றான் பாருங்க கம்மி சின்ன டவுட் ஒன்னு இருந்து ஏன் மூணாருக்கு மூணார்னு பேருட்டு அதுக்கு தான் ஓடறோம் பாட்டுக்கு சரி ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம பைக் எடுத்துட்டு நம்ம டாமியை தூக்கிட்டு நம்ம டாமியை சாஜு பாயா ரெண்டையும் தூக்கிட்டு தட்டறதாங்க வேலை சாஜு பாயா மூணாரோட நைட்டே நான் மூணாறு போயிருக்க வேண்டியதுங்க சரி நைட்டாக கிளம்ப தான் முடிவு பண்ணியாச்சு ஆனால் வந்து நைட்டு நைட் விட மாட்டாங்க அது ஒன்று விட மாட்டாங்கன்னு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பகல் டைமில் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குமாங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அதனால தான் வந்து நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட் டைம் வராது நான் எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கோம் நான் மூணாறு போனதில்லை அப்படின்ட்டு ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது சரி ஓகே அப்படின்ட்டு மூணாறே கட்டி போகணும் ரொம்ப கிளம்பிட்டோம் போகும்போது அந்த வியூஸ்லாம் கம்மியாக பாருங்களேன் சரி ஓகே வாங்க நம்ம போகும்போது அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே பேசுவோம் சரிங்க நம்ம இப்போ மூணாறுக்கு ஆயிடுது சாரி மூணாறுங்க மூணாறுக்கு போயிட்டுருக்கோம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து இதாங்க நான் உளுந்தூர்பேட்டை பரவாயில்ல எங்கள் ஊர் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பகல் டைமில் போனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் சொல்லிட்டு நம்ம பகல் டைமில் ட்ராவல் பண்ணுறோம் நைட் டைமில் வந்து அந்தளவுக்கு வந்து வியூஸ் வந்து சரியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகல் டைம்லேயே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு பகல் டைமில் ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் வந்து நம்ம ஊர் விட்டு வெளியே வந்தாலே நம்ம என்ன ஒரு அதர் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலாகவே இருக்குது தமிழ்நாடுலாம் இருக்கும் இருந்தாலுமே வந்து நம்ம அதர் ஸ்டேட்டுக்குலாம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாகவே இருக்கும் நம்மளுக்கு பெருசாக மூணாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த டைமுமே வந்து சரி மாற்றது இல்லையே அதையும் தான் பார்த்துருமே அப்படின்ட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏன் சுகர் கம்மியாக சொன்னாங்க அந்த டேஸ்ட் ஆக மாட்டேங்கிறேன் நீ அதை சேர்க்க சும்மா எல்லாம் ஓட்டிகிட்டு கூட பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரிலேட்டிவ் வரையா நம்பலாம் என்ன சொல்கிறேன் அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது வயசானது சுகர் கம்மியான்னு சொல்லிட்டேன் நல்லா அடிக்கிறதுல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு கேமரா ஆஃப் ஆயிருக்கு பிளாக் டாபிக் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாருமே டீ சொன்னால் மாப்பிள்ள ஷாஜான் மட்டும் லெமன் டீ சொன்னால் நீ மட்டும் நான் டிஃப்ரெண்டாக சொல்கிறேன் அப்போ சுகர் இல்லாமல் கூடிய அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கம்மியாக சொன்னேன் இல்லைங்க உள்ளே வந்து
ஃபாரஸ்ட் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இருக்காங்க பைக்குக்கு, ஒரு பைக்குக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பயங்கரமாக பயங்கர ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க, சுற்றி பாருங்கள் மலை தான். ஃபாரஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. இது என்ன வண்டிங்க? இது அனிமல்ஸ்க்கெலாம் சாப்பாடு கொடுக்குற வண்டி மாதிரி இருக்குது. இப்போமா இதெல்லாம் வந்துச்சா? மாமா இப்போமா வந்துச்சா? எவ்வளோ வீக்கு? ஒரு வண்டிக்கா? 20 ரூபா தானே? அதாங்க ஒரு வண்டி 20 ரூபாவும், ரெண்டு வண்டிக்கு 40 ரூபாங்க. திருச்சி பொறுமை கிளாஸ் ஆகும் தெரில. நான் பாருங்களேன், மேலேருந்து வர பஸ்ஸு பின்னாடி போகிறாருங்க. இது எப்படி பாவங்க அந்த பஸ்ஸுக்கு? இரு கேரளா பஸ்ஸு, ரெண்டுமே கேரளா பஸ் தானா? ஒரு செக் போஸ்ட்டை மிஸ் பண்ணேன், அடுத்து அது மாதிரி செக் போஸ்ட்டு.
சார். எங்க போறீங்க? மூணார் சார். மூணார் எங்க இருந்து? கலக்கு கொஞ்சம் கூட முன்னாடி போறேன் போறேன். கள்ளக்குறிச்சி சார். கள்ளக்குறிச்சி இருக்கு. ஆமா. என்ன வேலை? என்ன பண்ணீங்க? போலீஸ் சோரஸ் என்ன வந்துங்க? என்ன? பண்ற வர்க் எம்ப்ளாயர். என்ன எம்ப்ளாயர்? அது ஆகல அப்படி. செக்கிங் சார். செக்கிங். என்ன செக்கிங்? போஸ்ட் செக்கிங் தானே. ரூட் சேஃப்டியா சார்? நிப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணாங்க சார். தேங்க்ஸ் சார். ஹலோ கேரளா பாட்டு கேரளா உள்ள பாட்டு அது இப்போ பார்த்தல தண்ணி ஆடி இருக்கு கேரளா கையில் வச்சுருக்கேன். பார்த்தாங்க சரி கண்டிப்பாக மரம் ரெண்டு திடீர் நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக செக்கிங் ஒன்று போட்டாங்க. திடீர்னு யார் பர்சனலாக எடுத்துருக்காரு? பர்சனல் எடுத்து எல்லாம் செக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன் கேட்டாங்க கருத்தை எடுக்கிறாங்க. லைன் ஆகிட்டு எவ்வளோ பத்து இல்லை கண்ட்ரோல் நின்றுச்சுங்க.
பரவாயில்லைங்க, ராயல் என்ஃபீல்டு ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கு. பிரேக்லாம் கிச்சு கிச்சு நிற்கிது, ஒரு மாதிரி இழுக்காம. அதே மாதிரி நம்ம ஸ்பீடாக வந்தாலும் ஸ்பீடில் வர மாதிரி தெரிலங்க. பார்த்தீங்களா அப்படியே கிச்சு வந்து பார்த்தீங்களா. அபி வந்து இறங்கி அந்த வண்டியில் மாறிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு பியானிக் கம்பி ஒன்று இருக்கு வச்சிருக்கேன், மாப்பிள்ள ஆர்டர் பண்ணுறான் அப்படிங்கிற பண்ண மாட்டான். அது அப்படியே நம்மளுக்கே அந்த பேனி உட்காந்து வரும்போது ஒரு மாதிரி உட்காரையும் இல்லைங்க, ஃபுல்லாக அப்படியே இடுப்பில் அழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதே கதை தான் இருக்கு அபீஸுக்கு, இறங்கி அந்த வண்டி மாறிட்டான். ஒரு ஓகே ரைட்டு வேற லெவலா பாருங்க, கிளைமேட்ட வேற லெவல்ல இருக்குங்க, வேற லெவலுங்க, வேற லெவலுங்க, செம்மையா இருக்குங்க கிளைமேட்டு. இத்தனை நாளா வந்து சரி நம்ம மூணாறுல ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா வந்து கிளைமேட்டை பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ரோடை பாருங்க செம்மையா இருக்குங்க ரோடு. ஓ என்ன கீழே ஓடி இருக்கா, வேற ஏறிட்டு இருக்காங்க, நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஏய் வண்டி எடுத்து ஐரியா செம்மங்க செம்மங்க செம்மங்க. இந்த பஸ்ஸில் வந்து யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்க, நம்மளே எடுத்தாங்களா இல்லை இந்த வியூஸ் எடுத்தாங்க என்னன்னு தெரியல. பஸ்ஸுக்காரு வந்து நம்மளுக்கு வழிவிட மாட்டார்னு நினைக்கிறேன், பஸ்ஸுக்கு கேடையே போக மாட்டேங்க. ரோடு வந்து நல்ல விஷயமாக இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம வேறே வண்டி வண்டி வந்து ஆர்கில போட்டு போயிருக்காங்க என்ன இடம் தெரியல.
ஓகேங்க, நம்ம மூணாரா? ஆமாங்க, மூணார் வந்தது வந்துட்டோங்க. இதான் மூணார் ஆடுறீங்க? வெயில் அடிக்க வேண்டாமா? மழை மழை பெய்ய சொல்றியா? ஒரு மூணு மணி ஆட்டம் நல்ல இருக்கா? பழக்க வழக்கங்கள் வேணும், ஒரே இடத்துல இருந்தாலும் செட் ஆகாது. வெளியூர்ல போனா தான் பத்து அறிமுகம் ஆனா தான் எல்லா இடத்துல கிடைக்கும். ஆமா, ஊர் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் இருக்கு இங்கே. நான் திருநெல்வேலி கேட்கலாம், நானே பார்த்தேன். நீங்கள் சொல்லிட்டேன் இல்லை, உங்கள் ஸ்லாங்கெலாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியும். நம்ம மூணார் வந்துட்டோம். மூணாரில் இப்போ சாப்பிட வந்துடுவாங்க. இறங்கினோடனே வந்து நம்ம மாப்பிள்ள சாஜன் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டான். மெனு கார்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்க. மெனு கார்டை பார்த்தா மெனு கார்டில் இருக்க எல்லா ஐட்டத்தையுமே சொல்லிட்டாங்க. பாருங்கள், புரோட்டா, புரோட்டா கறி தெரியுதா? பிரியாணி, பிரியாணி கறி, ஃபிஷ்ஷு, காலி மீன் முடிச்சா பார்த்தீங்களா? எல்லாத்தையும் வந்தோடனே ஊர் ஸ்பெஷலே தானேங்க கேட்டால் ஊர் ஸ்பெஷலுன்றாங்க. டேஸ்ட் எப்படின்னு தெரில. ஆனால் அந்த நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைங்க கேரளாவில் வந்து புரோட்டா கறி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குமா? அதனால் வந்து டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே வந்துட்டு இப்போ நம்ம புரோட்டாவும் கறி சாப்பிடலாம். கிரேவில முக்கி ஒரு பெரட்டு ஒன்று பெரட்டி அப்படியே வாயில வச்சா அல்டிமேட்ல இருக்குங்க. வேற லெவல் அதுக்கு டேஸ்ட். ஒன்றுமே ஒருத்துங்க புரோட்டா கறியும். அடுத்து சிக்கன் ஆர்டர் சொல்லியிருக்கு, சிக்கன் அல்ஃபாம் ஆர்டர் சொல்லியிருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாமே அந்த மெனு கார்டில் இருக்க முக்கால்வாசி எடுத்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஓகேங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சனால எங்கள் பில்லு கூட நான் வந்து 2000-3000 வந்துட்டேன். பரவாயில்ல, எங்கள் பில்லு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு. எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வந்துருக்கு. எவ்வளோன்னு பாருங்கள் பில்லு. 860 தான் வந்துருக்கு. ப்ராப்ளம் சாப்பிட்டீங்களா? ஆ,